வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த ஃபஸ்ட்டு T20 வந்து ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷான் இவங்க ரெண்டு பேரும் வந்து செகண்ட் ஹாஃபில் மேட்சை கொண்டு போனாலுமே கூட அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் தான். முக்கியமான கட்டத்தில் வந்து விராட் கோலி பண்ணிட்டு இவங்களாம் சொதப்பும் பட்சத்தில் சூரியகுமார் யாதவ் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து அந்தளவுக்கு வந்து சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நல்லா அடித்து ஆட வேண்டிய ஒரு கிரவுண்டு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்படியும் ஒரு 190+ போவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 157 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் நிறைய டாட் பால் வந்து வச்சாங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் எப்படி அடித்தாங்கன்னா 4-6 அப்படி இல்லைன்னா வந்து சிங்கிள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதிகமான ரன்கள் வந்து ஓடி எடுக்கல அவங்க. ஒரு புறம் வந்து பூரன் மற்றும் பொலாட் இவங்களாம் நல்லா ஆடினாங்க. அதேமாரி வந்து மேயஸும் வந்து நல்லா ஆடினார். ஸோ இவங்க மூணு பேர் நல்லா ஆடினதுனால பார்த்தீங்கன்னா 157 எடுத்திருப்பாங்க. அடுத்த ஆன இந்திய அணியில் வந்து ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித்தும் இஷான் கிஷானும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரித்து மேய ஆரம்பித்தாங்க. நம்ம பவர் பிளேயர்லாம் நல்லா ஸ்கோர் வந்து அடித்தாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து அவுட் ஆனார். 6 அடிக்க ட்ரை பண்ணி 40 ரனில் 50 தவற விட்டு அவுட் ஆனார். அதன் பிறகு அதே மாதிரி வந்து ஒரு தப்பான ஷாட் அடித்து 35 ரனில் இஷான் கிஷானும் வந்து அவுட் ஆனார். விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிருப்பார். முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து ரிஷப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஷாட் ஆடிருப்பார் பட் சரியாக பேட்டில் படலை. அவரும் வந்து அவுட் ஆகிருப்பார். அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் தான் பார்த்தீங்கன்னா மேட்சை வந்து சூப்பராக வந்து கொண்டு போனார். அதாவது வந்து பால் கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலுமே கூட தேவைப்படுற சமயத்தில் வந்து 4-6 அந்த மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஆடிருப்பார். வெங்கடேஷ் ஐயரும் வந்து நானும் ஒன்றும் சலைச்சவன் கிடையாது ஸோ என்னாலே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஐயரும் வந்து நல்லா ஆடிருப்பார். கடைசி நேரத்தில் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து 2-4 1-6 வந்து பறக்க விட்டுருப்பார். 13 பாலில் 24 அடிச்சிருப்பார் வெங்கடேஷ் ஐயர். சூரியகுமார் யாதவ் 18 பாலில் வந்து 34 ரன் வந்து எடுத்திருப்பார். இதனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஃபஸ்ட்டு T20 போட்டியில் ரொம்பவே த்ரில்லாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பண்ணிட்டு அவுட் ஆன உடனே மேட்ச் மாறிடும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெங்கி மற்றும் சூரியகுமார் யாதவ் வந்து மேட்சை வந்து விட்டுறாமல் இந்தியா பக்கம் வச்சிருந்து இந்தியா வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. நன்றி.